இந்த மாங்காய் மரம் பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த அடிமரம் பார்க்கும் பொழுது இதனுடைய எல்லா தன்மையும் காஞ்சி போய் ஒன்றுமே இல்லாமல் பாதி அல்லது ஒரு கால் பாகம்தான் இந்த மரத்தில் வந்து ஜீவன் இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் தான் ஒட்டியிருக்கு, இதனுடைய மரத்தினுடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதனுடைய வேர்கள்லாம் வெளியே தெரியுது, சுத்தமாக அதில் ஜீவனே இல்லை. இப்படி இருக்கிற ஒரு மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்படி இருக்கிற ஒரு மரத்தில் ஒன்றுமே இனிமேல் எந்த நன்மையும் கிடையாது, எந்த பலனும் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதனுடைய மேல் பாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கனிகள் இருக்குது. அதனுடைய அழகை ரசிக்கிறதுக்கு நம்ம கண்களுடைய கண்கள் போதாது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அதனுடைய கனிகள் இருக்குது. இப்படி தான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற வாழ்க்கையில் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது, நமக்கு நிறைய வியாதி இருக்குது, நமக்கு பலன் இல்லை, நம்மளால் சத்துவமற்று போயிட்டோம், நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் இந்த ஒரு மாமரத்தை போல கனி மிகுந்த வாழ்க்கையை தரப்போகிறாரு அப்படின்றதுக்கு இந்த மரமே ஒரு சாட்சி. எவ்வளோ அழகாக அதனுடைய மரத்தில் இந்த கனியை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு இத்து போன மரத்திலேயே பாதி ஜீவன் அற்று போன மரத்திலேயே ஒரு கால் பாகம் ஒட்டிகிட்ருக்கிற ஒரு மரத்திலேயே எவ்வளவு கனி மிகுந்த வாழ்க்கையை உண்டாக்குற தேவன், ஒன்றுமே இல்லை நினைக்கிற சூழலில் உன் வாழ்க்கையிலும் இதை போல் மிகுந்த கனியை கொடுப்பதற்கு, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, பலருக்கு நீ உபயோகப்படணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் உன்னை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்க போகிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து நீ வாழும்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த மாமரத்தை போல ஒன்றும் இல்லைன்னு நினச்சாலும் அதுக்குள்ளவே பலன், அதுக்குள்ளவே ஜீவன், அதுக்குள்ளவே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், காப்பார்.